அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ரெண்டு குழுக்களும் நீத்தி வைத்திருக்கிறோம். அது போக தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் காயல்பட்டம் திருச்செந்தூர் சாத்தான்குளம் பகுதியில் மழை நீர் தேங்கி இருந்ததெல்லாம் இன்றைக்கு வெளியேற்றியிருக்கிறோம். அதற்கு 24 மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீர் எல்லாம் நாங்கள் வெளியேற்றியிருக்கிறோம். மொத்தம் தமிழ்நாட்டில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 123 முகாம்களில் 11,329 நபர்களை தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய உணவு போன்ற வசதியெல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த மழையின் மூலமாக ரோடுகள் சேதமாவதை விட பயிர்கள் அதிகமாக சேதமாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே அதுக்குரிய கணக்கீடுகளையும் செய்ய சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தை பொறுத்தளவிற்கு 2 தினங்களுக்கு முன்பாகவே நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் தகுந்த அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். மானிட்டிங் ஆஃபீஸர் புறம் இந்த மழைக்காலம் வரை இந்த 30ஆம் தேதி வரை மழை இருக்கும் என்று மாநில ஆய்வு மையம் நமக்கு தெரிவித்திருக்கிறது. ஆகவே 30ஆம் தேதி வரை மாநில ஆய்வு மையத்துடன் எச்சரிக்கைக்கேற்ப மானிட்டிங் ஆஃபீஸர்லாம் அந்தந்த பகுதியிலிருந்து உடனடியாக நிவாரண வேலைகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். சென்னையில் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நாளைக்குள்ளாக மழை நின்றுவிடும் என்று சொன்னால் எல்லா பகுதிகளிலும் தண்ணீர் வெளியேற்ற பணியை முன் நிறைவாக நாங்கள் முடித்து விடுவோம். அவங்க கேட்டிருக்க வந்து நம்மகிட்ட கேட்டிருக்க வந்து செங்கற்பட்டையும் காஞ்சிபுரமும் கேட்டிருக்காங்க. எந்த இண்டன் வருதோ அங்கே எங்கிட்ட டீம் ரெடியாக இருக்கு. நம்மகிட்ட டீம் ரெடியாக இருக்கு. யார் நமக்கு இண்டன் கொடுக்குறாங்களோ எவ்வளோ ஆள் வேணும் கேட்க, ஒரு டீமாக ரெண்டு டீமான்னு சொன்னால் அதை நம்ம உடனடியாக நம்ம அனுப்பி வைக்கிறோம். இந்த முறை பரவாயில்ல, சென்னை திருச்சியில் மழை பெஞ்சிருக்கு. மிகப்பெரிய நம்ம சென்னையில் வந்த மாதிரி நமக்கு பெரிய மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. எல்லா இடங்களிலும் மாநகராட்சி மூலமாக அந்த துறை அமைச்சர் அவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நமக்கு பெரிய பாதிப்பு வருது பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியாவும் சென்னையை சுற்றி இருக்க ஏரியாவில் தான் நமக்கு பாதிப்பு வருகிறது. ஆகவே அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே மாண்பு முதலமைச்சர் வந்து எச்சரிக்கையாக 2-3 தினங்களுக்கு முன்பாகவே எல்லா கலெக்டருக்கும் அவரே நேராக கூட்டி சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலையும் மானிட்டிங் ஆஃபீஸர்ஸ் கூட ரெடியாக இருக்காங்க. என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை அரசாங்கத்தில் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. குறிப்பாக அந்த பயிர் சேதங்களை திருப்பி ஒரு கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த மழையில் பயிர் சேதங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரோடு ஏற்கனவே டேமேஜ் ஆயிருந்தால் ஏற்கனவே அதுதான் டேமேஜ் ஆகும். இந்த பயிர் சேதங்கள்லாம் அதிகமாகுமா என்னங்கிற ஒரு பார்க்க சொல்லியிருக்கோம். உயிர் சேதம் எத்தனை சார்? 3 சார். நேற்று உயிர் சேதம் வந்து 3 பேர் மொத்தம். நிச்சயமா நமக்கு மழை 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்கிறாங்க. பிறகு புதுசாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மையம் வந்துச்சுன்னா 2ஆம் தேதி வரைக்கும் போகணும் வேற சொல்கிறாங்க. ஆக இந்த மாதம் 30ஆம் தேதியும் அதுக்குள்ளே 1-2 நாள் கூட வரைக்கும் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். எந்த சேதம் வந்தாலும் முதல் தவணை கேட்டிருக்கோம், 2வது கேட்டிருக்கோம். நம்ம சேதம் அதிகமானால் திருப்பி அதை கணக்கெடுத்து 3வது தடவையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் அந்த நிவாரணத் தொகை கேட்பார்கள். மொத்தப்போ தானே போய் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணணும்ல. அதுக்கு வேண்டிய ப்ரெஷர் வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. முதலமைச்சர் நேரடியாக அதில் தொடர்பில் இருந்துட்டுருக்காங்க. நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்குற நல்ல செய்தி கிடைக்கும். ஏன்னா இந்த வட்டம் தான், நீங்கள் திருப்பி சொல்கிறது இந்த வட்டம் தான், பயிர் சேதங்கள் இருக்கும்போது ரோடு சேதங்கள் இருக்கும்போது இந்த குழு வந்து பார்த்தது இதுவரைக்கும் இல்லாமல் ஒரு 10-15 வருஷம் இல்லாமல் இந்த வட்டம் தான் நேரடியாக பார்த்துருக்காங்க. அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த போது 30ஆம் தேதி வரை இந்த மழையினுடைய பாதிப்பு தொடரும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் அந்தந்த கண்காணிப்பு அதிகாரிகள் அந்தந்த பகுதியிலிருந்து கண்காணிப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதல் நிதி மத்திய அரசிடம் கேட்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் அறியலாம்.
சென்னை ஆவடி மற்றும் அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவிலிருந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதில் அம்பத்தூர், பானுநகர், முனுசாமி பிள்ளை தெருவில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முக்கிய சாலைகள் மட்டுமின்றி குடியிருப்புகளை சுற்றியும் மழைநீர் தேங்கி நிற்கிறது. பூந்தமல்லி சாலை, சிடிஹெச் சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருக்கிறது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓரிக்கை, செவிலிமேடு, சுங்குவார்ச்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், பாலாஜாபாத் உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. திருக்காளிமேடு என்ற பகுதியில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 909 ஏரிகளில் 850 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலை உட்பட பல்வேறு சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளில் உபரிநீர் வெளியேறியதால் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குறிப்பாக கூடுவாஞ்சேரி, மகாலட்சுமி நகர், சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிகளில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதேபோல் தூத்துக்குடி மாநகரில் மழை நின்று 24 மணி நேரத்திற்கு மேலாகியும் பாரதி நகர், கதிர்வேல் நகர், எஸ்பிஎம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் மழைநீர் வடியவில்லை. இப்பகுதிகளில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் ஆண்டுதோறும் மழைநீர் தேங்குவதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை இல்லை எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எப்போதும் இப்படிதான் தண்ணி கட்டுது, எல்லா இடத்துலையும் மக்கள்லாம் தண்ணிக்கெல்லாம் கிடக்காங்க. ஏன்னா அப்போ ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இப்போ வந்து நின்றுக்கிட்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னா தண்ணிக்கெல்லாம் தான் எங்களை தூக்கிப்படணும். தண்ணிக்கெல்லாம் கிட தண்ணியோடு போவோம். சோத்துக்கு இல்லாமல் இந்த அங்கே ஒரு அனாதியாக ஒரு வீடு இருக்குது, இவ்வளோ தண்ணி வெளியே வர முடியாது, அப்படி இருக்குது. இது மழைக்கு முன்னால் ரெடி பண்ணணும், இதுதான் நல்லது. இங்கே தண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் எங்களுக்கு தண்ணி வெளியே போக மாட்டேக்கு. இல்லைனாலும் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பாதிக்குது. எங்களுக்கு உடனடியாக கான் போட்டு இந்த இடத்துக்கு கொடுக்கணும். வருஷம் வருஷம் இதே தண்ணி தான் கெட்டுது. நாங்களும் சொல்லி சொல்லி பார்க்குறோம், எங்களுக்கு கான் போட்டு கொடுங்கன்னு. அடுத்த வருஷம் மாதிரி எங்களுக்கு நல்ல இதாக தண்ணி கெட்டாமல் எங்களுக்கு எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். நெல்லை மாநகரில் மழை நின்று 24 மணி நேரத்திற்கு மேலாகியும் பல இடங்களில் சாலைகளில் தேங்கிய மழைநீர் இன்னும் வடியாததால் பொதுமக்கள் கடும் துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். நகரின் பெரும்பாலான இடங்களில் மழைநீரோடு கழிவு நீரும் கலந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் அதனால் சாலைகளில் தேங்கிய மழைநீரை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீராண்குளம் கிராமத்தில் உள்ள குளத்திலிருந்து உபரிநீர் வெளியேற்றுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை இன்னும் சீரமைக்காததால் ஏர்வாடி நாங்குநேரி சாலையில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது.